என்ன பால் கறற பொட்ட நாய் போட்டு போம்பறீங்க அண்ணா அது நாயங்களா அண்ணா நல்ல வேளை புசிப்பு விட்டீங்க 10 நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க 10 படிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்ண்ணா ஐயோ நாய் பையனை பொறம் விட்டானே தின்னே ஏ சொத்து எல்லாம் தீத்துறோம் போடுறது அந்த கழுத பண்ணி வெட்டி கூர் போட்டற பால் கறற நீங்க பாடு பேசிப் போறீங்க யானுக்கு டாக்டர்மா நான் பேசுறது புரியுதுங்களா நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா உங்களுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லீங்க என் மச்சின மாயாய் ஒரு நாய் கூட்டி வந்தாங்க அது கடிச்சு வச்சிருச்சீங்க இதே என்கிட்ட முதல்லயே சொல்லல வைத்தியரிட்ட போய் சொன்னங்க 16 நாளைக்கு நாய் உசுரோடிருந்தா தான் ஓ உயிர் தங்கும்னு சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயடும் இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா ஐயோ மசைக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் பகல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சனா இந்த மச்சான் எம் சம எங்க போய் முடிய போகுதோ அண்ணா எதுக்கு கொஞ்சமா குடிங்கனே வயிறு வெடிச்சிட போகுது அண்ணா உங்க மச்சான் ஏய் அந்தல பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சிர மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன் நீங்க அடிங்கனா எனக்கு தெரியும்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டிட்டறியா அது வந்து மச்சான் என்னடா மேல ஏழு மச்சான் என்ன சைடு வரல அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாடி ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க முதுகாடு ஆயுது கரும் பாறை மாதிரி இருக்கு ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும்போது என் கோமலத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்தடிச்ச உங்க மச்சான் மரியாதை பேசுங்க இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும் ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கேடா இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும் ஆட்டுக்குட்டியை பாக்கணும் நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன் இங்க வருங்க இது என் மான பிரச்சனை வெயிட் குடுத்து பேசு காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன் நில்றா இனி அவன் வரமாட்டான் ஐயா அவன் இனத்தோட இனமா ஐக்கியம் ஆகிட்டான் இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போலாம் நீ என்ன தும்புற பணியில படுத்தனுங்களா சளி ஏறி போச்சுங்க டேய் குழந்தை தும்பிக்கிட்டு இருக்க அப்புறம் பாத்துக்கிட்டு இருக்கேடா சளி மருந்து எடுத்து கொடுறா குடிக்கிட்டான் ஐயோ வேணாமுங்க உங்க மருந்துக்கு போய் நான் பங்குக்கு வந்துட்டு நான் டாக்டர் மகிட்டே வாங்கிக்கிறேனுங்க பரவாயில்ல குழந்தை குடி குழந்த குடி சும்மா சரி பிரியமா கொடுக்குறீங்க குடி கொவட்டுற மாதிரி இருக்குங்க இருமல் மருந்து இனிக்கு வேடா செய்யும் கண்ணை மூடிக்கிட்டு கட கடன்னு குடி கண்ணு மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சது கூட தெரியாம போச்சுங்க பரவாயில்ல குழந்தை இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட ஓராயிரம் பார்வையில் ஈராயிரம் பார்வையில் அஞ்சு எட்டு பட்டுப்புல என்ன பாக்குற ஊருக்கெல்லாம் பாடுற உனக்கு பாடலனா உனக்கும் பாடுற டாக்டர்மா நம்ம பொட்டி புல்லு பாருங்க வித்தை எல்லாம் காட்டுதுங்க நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல
இல்ல இங்க வெச்சிருச்சீங்க என்ன உளறற நான் உளறலங்க சலீம் வந்து சாப்பிட்டங்களா சந்தோஷமா இருக்கீங்க யார் கொடுத்தது நம்ம ராசன் தான் கொடுத்தாரு நீ கூட கேட்டீங்களா உங்களுக்கு உங்களுக்கும் கொடுத்தாருங்க நீ குடிச்சது மருந்து இல்ல சாராயம் உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க பாக்கிலாம போய் சொல்லுடா அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன்ற ஓட்டத்தை வச்சு தான் இருக்குது டாக்டர் பாப்பா டாக்டர் பாப்போ என்ன பாக்குற சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போடமாக்கும் சொல்லுதுரா வளவளன்னு பேசிட்டு இருக்காத இந்தம்மா குழந்தை உள்ள இருக்கானா ஆமா முதல்ல அவனை வெளிவர சொல்லு வெளிவர நிலைமையில இப்ப குழந்தை இல்ல அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது நான் வேணா என்ற வேட்டி தரேன் கட்டிட்டு வர சொல்லு சும்மா கத்தாதான் பண்ணிய அன்னைக்கு என்னடா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லிவிட்ட இன்னைக்கு உன் கூட்ட ஊரே பாத்துருச்சு இன்னும் நீ உத்தமிங்கிற பைதரையா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க யாரும் என்ன பிடிக்காதவங்க பழி வாங்கணும்னு ஒரே காரணத்துக்காக ஒண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க அதனாலதான் ஒண்ணும் தெரியாத குடிச்சு போட்டு ஒன்றரை வீட்டுக்கு எப்படி வந்தா ஊருண்டுகிட்டே வந்தானாக்க கோவிந்தி கோவிந்தின்னு ஐயா நீங்க சொல்லுங்க சரி என்ன விடுங்க குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தப்பு யாருக்குமே பழக்கம் இல்ல ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாச செஞ்ச வர வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு இந்த சிறுக்கி ஊரை விட்டு போன வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது அவளை கொண்டு ஊர் எல்லையில போட்டுவாங்க போங்க கண்ணா வார
Oh, my God.